ஹலோ கைஸ் ஐம் பேக் அட் மை அடுத்த வீடியோ. இந்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எக்ஸ் ஒய் வேல்யூட ஃபைண்ட் பண்ண போறோம். அது எப்படி சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனல் காரலாம் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன்ல ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணு சொல்லி பார்க்கலாம். சொல்யூஷன், இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து இசட் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இந்த டேர்ம் வந்து இசட் ஒன் எடுத்துக்கணும். லெட் இசட் ஒன் ஈக்குவல் டு டூ பிளஸ் ஐ இன்டு எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் ஐ இன்டு ஒய் பிளஸ் டூ ஐ மைனஸ் த்ரீ. ஓகே, தென் அந்த அடுத்த டேர்ம் வந்து இசட் டூன்னு எடுத்துக்குவோம். இசட் டூ ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் மைனஸ் ஒன் பிளஸ் டூ ஐ இன்டு ஒய் பிளஸ் ஒன் பிளஸ் ஐ. ஓகே, ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஃபஸ்ட்டு இசட் ஒன் எடுப்போம். இசட் ஒன் ஈக்குவல் டு இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம், இந்த ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ டூ எக்ஸ் பிளஸ் ஐ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஐ ஒய் பிளஸ் டூ ஒய் மைனஸ் த்ரீ. இப்போ ரியல் பார்ட்டை தனியாகவும் இமேஜினரி பார்ட்டு தனியாகவும் செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ரியல் பார்ட் என்னது, ஐ இல்லாமல் இருக்கிறது தான் ரியல் பார்ட். அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஐயை காமனாக வெளியே எடுத்துட்டா இதில் வந்து எக்ஸ் இருக்கும். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ. இப்போ அதே மாதிரி இசட் டூ கண்டுபிடிப்போம். இசட் டூ ஈக்குவல் டு இப்போ இந்த ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ ஒய் ஐ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ. ஓகே, இப்போ இதில் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி தனி பார்ட் தனியாக செப்பரேட் பண்ணிடுவோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐயை காமனாக வெளியே எடுத்தால் என்ன வரும், டூ ஒய் ப்ளஸ் ஒன். இப்போ இசட் ஒன்ல ரியல் தனியாக இமேஜினரி தனியாக செப்பரேட் பண்ணி எழுதிட்டோம். அப்போ அதே மாதிரி ஈக்குவேட் பண்ணி எழுதிடலாம். ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட் ஆன் போத் சைட், ரெண்டு சைடுமே. அப்ப இந்த டேர்ம்ல என்ன வரும், டூ எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு இந்த டேர்ம்ல ரியல் பார்ட் வந்து என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் ஒன். அதே மாதிரி இதுல இமேஜினரி பார்ட், அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு டூ ஒய் ப்ளஸ் ஒன். ஓகே, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து இதை வந்து எக்ஸ்எல்லாம் ஒரு சைடு, ஒய்யெல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட் ஒரு சைடு கொண்டு வருவோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டூ எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அந்த சைடு வந்தால் மைனஸ் எக்ஸ் ஆயிரும். அப்போ வெறும் எக்ஸ், இங்கே மைனஸ் ஒய் இருக்குது, இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஒய் வரும். அப்போ ப்ளஸ் டூ ஒய். இங்கே மைனஸ் த்ரீ இருக்குது, அந்த சைடு போனால் ப்ளஸ் த்ரீ, அங்கே ஒன் இருக்குது, அப்போ ஈக்குவல் டு ஃபோர் ஆயிரும். இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, தென் இதே அதே மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதுவோம். எக்ஸ் இங்கே ப்ளஸ் டூ ஒய் இருக்குது, இந்த சைடு வந்தால் மைனஸ் டூ ஒய், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் த்ரீ ஒய் வரும். இங்கே ப்ளஸ் டூ இருக்குது, அந்த சைடு போனால் மைனஸ் டூ, இங்கே ஒன் இருக்குது, அப்போ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணாலே நமக்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். சால்வ் தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர், எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இப்போ சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் டேர்ம் கேன்சல் ஆயிரும். இப்போ ஆட் பண்ணால் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ், அப்போ ஃபைவ், அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒன். இப்போ ஒய் ஈக்குவல் டு வந்து ஒன்னு கிடச்சிருக்கு. அதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் ஆர் ஃபோர்த் ஈக்குவேஷன் சப்ஸ்ட் பண்ணாலே எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். புட் ஒய் ஈக்குவல் டு ஒன் இன் ஈக்குவேஷன் த்ரீ.
x plus 2 into y value 1 equal to 4. அப்பா, x equal to 4 minus 2, x equal to 2. Therefore, x equal to 2 and y equal to 1. இப்பா, நம்ம வந்து ஒரு complex number கொட்டுக்காங்க, ரெண்டு equation கொட்டுக்காங்க, அது equal சொல்லிருக்கும். அதிலது நம்ம வந்து x or y value வந்து எப்படி find முனான் சொல்லி பார்த்தும். இந்த sumல எது doubt அப்படினா, commentல கேளுங்க. Okay, next video வந்து பார்க்கலாம். Okay, thank you. Thank you.